ரெண்டு நாளைக்கு முன்னாடி லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. இது வரைக்கும் உலகத்தில் நடந்த நியூக்ளியர் பிளாஸ்ட் இல்லாத ஒரு மிகப்பெரிய வெடி விபத்தாக இது பதிவாயிருக்கு. இந்த பிளாஸ்ட்டுக்கு என்ன காரணம்? 2750 டன் அமோனியம் நைட்ரேட் கிட்டத்தட்ட 6 வருஷமாக சேஃப்டியாக இல்லாமல் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டுக்கு காரணம் தீவிரவாதிகளா இல்லை பக்கத்து நாடா? லெபனான் கவர்மெண்ட்டோட அலட்சியம்தான் இந்த பிளாஸ்ட்டுக்கு காரணமா? இது மாதிரியான சூழ்நிலையில் அமோனியம் நைட்ரேட் நம்ம சென்னையிலையும் இருக்கா? வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உலகத்தோட மிகப்பெரிய நியூக்ளியர் அல்லாத ஒரு பிளாஸ்ட் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல August 4 அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த பிளாஸ்ட்டுக்கு இது வரைக்கும் 137 பேர் இறந்திருக்காங்க. 5000 மேற்பட்ட மக்கள் படுகாயத்தோட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம 4 விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக்கான காரணம் என்ன? 2750 டன் அமோனியம் நைட்ரேட்டு 6 வருஷமாக சேஃப்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம். 3வதா இந்த வெடி விபத்துக்கு காரணம் பக்கத்து நாட்டு அரசியலா இல்லை தீவிரவாதிகளா? 4வதா லெபனான் கவர்மெண்ட்டோட அலட்சியம்தான் இந்த வெடி விபத்துக்கு காரணமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பெய்ரூட் துறைமுகத்தில் நடந்த இந்த பிளாஸ்டிக் காரணம் 2750 டன் அமோனியம் நைட்ரேட் வெடித்தது தான். ஈஸியாக ஃபயர் ஆகக்கூடிய இந்த அமோனியம் நைட்ரேட்டை எந்தவித சேஃப்டி ப்ரொசீஜரும் இல்லாமலே கடந்த 6 வருஷமாக அந்த போர்ட்டில் வச்சுருக்காங்க. அமோனியம் நைட்ரேட் முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயத்தில் உரம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாறையை வெடிக்க வைக்க பயன்படுற அந்த வெடிப்பொருளோட மூலப்பொருளும் அமோனியம் நைட்ரேட் தான் இருக்குது. அலுமினியம் நைட்ரேட் ஃபஸ்ட்டு சின்ன லெவலில் தான் வெடித்து அதுலேருந்து புகையாக வந்திருக்கு. இதை வேடிக்கை பார்க்க நம்ம ஊரில் எப்படி கூடுவோமோ அது மாதிரியே அவங்களும் ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அலுமினியம் நைட்ரேட் முழுசாக வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த பிளாஸ்ட்டில் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க எல்லா பில்டிங்கும் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த சவுண்டு 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அடுத்து இருக்க சப்ரஸ் தீவு வரைக்கும் கேட்டிருக்குன்னா பார்த்துங்க இந்த பிளாஸ்ட்டோட பவரை. இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஏரியாவில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று ஆகியிருக்கு. ஸோ ஃபயர் சர்வீஸில் இருந்தும் நிறைய பேர் அந்த ஏரியாவில் குமிஞ்சிருக்காங்க. இந்த பிளாஸ்ட்டில் மொத்தமாக 137 பேர் வரைக்கும் இறந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. 5000 மக்கள் படுகாயத்தோட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இன்னும் நிறைய பேரை காணோம், அவங்களாம் வந்து இடிபாடுக்கில் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை இன்னமும் அதிகரிக்கலாம் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. பெய்ரூட் நகரத்தோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தோம்னா 2014 படி 360,000 பேர். இப்போ இதில் 300,000 மக்கள் தங்களோட வீட்டை இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 90% பில்டிங்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்னு பெய்ரூட் நகரத்தில் இருந்த எல்லா பில்டிங்கும் டேமேஜ் ஆகிட்டு ரிக்டர் அளவில் 3.5 பதிவாயிருக்க இந்த பிளாஸ்டோட பவர் ஹிரோஷிமாவில் நடந்த நியூக்ளியர் பிளாஸ்ட்டில் 1/10 ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஷெஃபீல்டு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கு. அடுத்து 2750 டன் அமோனியம் நைட்ரேட்டு சேஃப்டியாக இல்லாமல் ஏன் இவ்வளோ நாள் பெய்ரூட் போர்ட்டில் இருந்துச்சுன்னு பார்ப்போம். 2013 செப்டம்பரில் ஜார்ஜியா போர்ட்லேருந்து மொசாம்பியா நாட்டுக்கு எம்பி ரோசஸ் அப்படிங்கிற சரக்கு கப்பல் பெய்ரூட் வழியாக போகிறப்ப பிரேக் டவுன் ஆயிருக்கு. அந்த கப்பலோட கேப்டன் பெய்ரூட் துறைமுகத்தில் கப்பலை சரி செய்ய பர்மிஷன் கேட்டிருக்காரு. பர்மிஷன் கொடுத்ததும் கப்பல் பெய்ரூட் போர்ட்டுக்கு வந்திருக்கு. அப்போ கப்பலை சர்ச் பண்ணுறப்ப அதில் ஈஸியாக ஃபயர் ஆகக்கூடிய 2750 டன் அமோனியம் நைட்ரேட் இருக்கிறத பார்த்த போர்ட் ஆஃபீஸர்ஸ் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கேட்டிருக்காங்க. ஆனால் கப்பல் தரப்புலேருந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கப்படலை. இதனால் பெய்ரூட் போர்ட்லேயே கப்பலை டேக் ஓவர் பண்ண லெபனான் கவர்மெண்ட் அந்த கப்பல் மேலே கேஸ் போட்டாங்க. ஒரு அமௌண்ட்டை ஃபைனாக கட்ட சொல்லி கோர்ட்டும் சொல்லியிருந்துச்சு. ஏற்கனவே லாஸ்ட்டில் போயிட்டு இருந்த எம்பி ரோசஸ் கப்பல் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை லெபனானுக்கு ஃபைனாக கட்டி கப்பல் எடுக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டாங்க. யாரும் கப்பல் சார்பாக வராததால் போர்ட்டோட No. 12 வேர் ஹவுஸ்லேயே மொத்த அமோனியம் நைட்ரேட்டையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. 2013 செப்டம்பர்லேருந்து அது அங்கேயே தான் இருக்குது. ஆனால் சேஃப்டி ப்ரொசீஜர் எதுவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாததால் இப்போ இவ்வளோ பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிட்டு. இந்த பிளாஸ்ட்டுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ரீசன்ஸ் அந்த நாட்டு மக்கள் மத்தியிலையும் நியூஸ் பேப்பர்லையும் பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட இது சாதாரண வெடி விபத்தாக தெரியல, இது ஏதோ திட்டமிட்ட தாக்குதல் மாதிரி தெரியுது அப்படின்னு தன்னோட அறிக்கையில் சொல்லியிருக்காரு. லெபனானோட அரசியலில் அந்த நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்து நாடுகளான சிரியா, இஸ்ரேல், ஈரானோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் இருக்குது. லெபனானோட மொத்த மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 52% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அதில் சரிபாதி சன்னி அண்ட் ஷியா பிரிவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. சன்னி பிரிவுக்கு இஸ்ரேல் ஆதரவாகவும் ஷியா பிரிவுக்கு சிரியா மற்றும் ஈரான் ஆதரவாகவும் இருக்குது. லெபனானோட தந்தையும் முன்னாள் பிரதமருமான ரபிக் ஹரீரி சன்னி பிரிவை சார்ந்தவர். 2005 ஒரு கார் குண்டுவெடிப்பில் இறந்துட்டார். அது அந்த நாட்டில் மிகப்பெரிய போராட்டமாக உருவானுச்சு. இதுக்கு காரணம் சிரியா மற்றும் லெபனானில் இருக்க அசிபுல்லா அமைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி மக்கள் போராடினாங்க. அதனால இந்த கேஸை ஐநா சபை விசாரிக்க ஆரம்பிச்சது. ஹசிபுல்லா தலைவர் 2010 இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி சன்னி பிரிவு ஷியா பிரிவு மேலையும் ஷியா பிரிவு சன்னி பிரிவு மேலையும் குற்றத்தை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்படி ரெண்டு நாடுமே இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கு. 2 ஐநா சபையோட தீர்ப்பு வர உள்ள நிலையில் இந்த தீர்ப்பால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடும் அதோட ஆதரவாளர்களும் தான் இப்போ இந்த குண்டுவெடிப்பை நடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு பெரிய அளவில் சந்தேகம் உருவாகிருக்கு. ஐநா சபையோட தீர்ப்பை தள்ளி போடுறதுக்காக தான் லெபனானில் இவ்வளோ பெரிய குண்டுவெடிப்பை நடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு உலக நாடுகள் எல்லாமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கு.
இந்த பிளாஸ்டுக்கு பின்னாடி இவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் லெபனான் கவர்மெண்ட்டோட அலட்சியம்தான் இவ்வளவு பெரிய விபத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. 1975 1990 ஏற்பட்ட உள்நாட்டு போர், 2006 நடந்த லெபனான் வார், 2007 2008 நடந்தப்பட்ட போராட்டம் அப்படின்னு பல கலவரம் அந்த நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனால் லெபனானோட பொருளாதாரம் ரொம்பவும் பின்தங்கி இருக்கு. சில மாதமாக தான் பெரிய அளவில் கலவரம் எதுவும் நடக்காமல் இருந்துச்சு. இப்போ இந்த பெய்ரூட் வெடி விபத்து இதுவரைக்கும் ஏற்பட்ட கலவரம் போரில் நடந்த பாதிப்பை விட பல மடங்கு அதிக பாதிப்பை லெபனான் நாட்டுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். லெபனான் நாட்டோட முக்கியமான போர்ட்டு பெய்ரூட் தான். அது இப்போ ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இந்த சிட்டி பழைய ஸ்டேஜுக்கு வர 10 வருஷம் கூட ஆகலாம். உணவு இறக்குமதி நாடான லெபனானுக்கு தேவையான 90% கோதுமை ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டிலேருந்து பெய்ரூட் போர்ட் வழியாக தான் லெபனானுக்கு வருது. அந்த போர்ட்டில் சோலஸ் அப்படிங்கிற ஒரு 5 மாடி பில்டிங்கில் தான் உணவு கிடங்கு இருந்துச்சு. அதுவும் இப்போ ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இதனால் உணவு பற்றாக்குறை வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த பெய்ரூட் சேதத்தோட மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் இருக்கும்னு கணக்கிட்டு இருக்காங்க. வெடி விபத்துக்கு பக்கத்து நாட்டோட சதி காரணமாக இருக்குமோ இல்லையோ, ஆனால் தெரிஞ்சே 6 வருஷமாக வெடிப்பொருளை சேஃப்டி இல்லாமல் வச்சிருந்தது லெபனானோட மிகப்பெரிய தப்பு. இதுக்கு காரணமானவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்க அதிபர் மைக்கேல் ஆன் முதல்கட்டமாக போர்ட் ஆஃபீஸர்ஸை வீட்டுக்காவலில் வச்சிருக்காரு. சுங்கத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அமோனியம் நைட்ரேட்டை வேறு இடத்துக்கு மாற்ற சொல்லி 5 தடவைக்கு மேலே நாங்கள் எங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டோம். ஆனால் அவங்க யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல. அவங்க அலட்சியத்தோட விளைவு தான் இந்த வெடி விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமோனியம் நைட்ரேட் வெடித்ததுலேருந்து நச்சுக்காத்து லெபனான் ஃபுல்லாக பரவியிருக்கு. இது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இதையெல்லாம் எப்படி லெபனான் சமாளிக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது மாதிரியான சூழ்நிலை நம்ம சென்னையோட மணலி போர்ட்லேயும் இருக்குது. 2015 740 மெட்ரிக் டன் அமோனியம் நைட்ரேட்டு 37 கண்டெய்னரில் மணலி போர்ட்டில் இருக்குது. இந்த பெய்ரூட் பிளாஸ்ட்டுக்கு அப்புறமேல தமிழ்நாடு கவர்மெண்ட் மணலியில் இருக்க அமோனியம் நைட்ரேட்டோட சேஃப்டியை ரீசெக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான வெடிப்பொருளை மக்கள் கூட்டம் இல்லாத பகுதியில் சேஃப்டியாக வைக்கிறது தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிகே ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹேவ் அ குட் டே கைஸ்.